ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹேண்டிக்ராஃப்ட் ஐட்டம்ஸ், பிராஸ் ஐடல்ஸ், ஒயிட் மெட்டல் ஐடல்ஸ், பிளாக் மெட்டல் ஐடல்ஸ், அப்புறம் வளம்புரி சங்கு, அப்புறம் பூஜா ரூம்க்கு தேவையான மந்தர் ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஷாப்பை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எஸ்கேப் பேர்ல்ஸ் அண்ட் கிராஃப்ட் அப்படின்ற ஷாப்புங்க, லலிதா காம்ப்ளெக்ஸில் இருக்குது. நியர்பை உங்களுக்கு லேண்ட்மார்க்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மணிக்கூண்டு டவுன் ஹாலில் அண்ட் பார்த்திங்கன்னா சிந்தாமணி லைப்ரரிக்கு நியர்பையில் இருக்குது அண்ட் பிடபிள்யூடி ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்குங்க. உங்களுக்கு ஷாப்பை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வித் காண்டாக்ட் நம்பர் தரேன். ஸோ உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எல்லாம் நான் இன்றைக்கி காட்ட போகிற எல்லா பீசஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் இருக்குங்க. அதாவது பிராஸ் ஐடல்ஸ், செராமிக் ஐடல்ஸ், அப்புறம் மார்பிள் ஐடல்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் மார்பிள் புத்தாஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க, அவ்வளோ க்யூட் வெரைட்டிஸ் எல்லாமே, கலர்ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே. அப்புறம் இந்த மாதிரி விநாயகர் சிலைகள் இருக்குது, அதாவது இதெல்லாமே வந்து மார்பிளில் பண்ணது. அப்புறம் ஒரு சிங்கிள் ஸ்டோனில் பண்ண எலிஃபென்ட்ஸ் எல்லாமே க்யூட்டாக அழகாக வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி ஷோ பீசஸ் எல்லாமே கூட நிறைய இருக்குங்க, கார், பைக் அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. இந்த மந்திர் பார்த்திங்கன்னா ரோஸ்வுட்டில் பண்ணது, 600 ருபீஸுங்க. இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 600 ருபீஸ். இதுலேயே வந்து சின்ன சைஸும் இருக்குது, ரொம்ப பெரிய சைஸ் கூட வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் 600 ருபீஸ்லேருந்து இருக்குது. இந்த ஒயிட் பார்த்திங்கன்னா ஒயிட் வுட் இது. ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் டிசைன்ஸ் சேஞ்ச் ஆகும்போது அதோடய ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வருங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் கூட நிறைய இருக்குது. இது ஒரு பீஸ் பார்த்திங்கன்னா தெரியும், இதோட பீஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஒரு பெரிய ஐடல் வைக்கிறதுனா வைக்கலாம், அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. கீழே ட்ராயர்லாம் வச்சு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 4200ங்க. நமக்கு வந்து ஒரு பெரிய ஐடல் இருக்குது அப்படி தனியாக வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி மந்திர் வந்து ஒரு தேர் வந்து நம்ம பூஜா ரூமில் வச்சோம்னா தனியாக வச்சுக்கலாம், அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இன்னொரு பீஸ் பார்த்திங்கன்னா இதுதான், 3800 இது. இந்த மாதிரி நிறைய ஐடல் வச்சுக்கிற மாதிரி இருக்கிற ஸ்டாண்ட், அதாவது தேர்ன்னு சொல்லுவாங்க, மந்திர்னு சொல்லுவாங்க, நிறைய வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வளம்புரி சங்கும் இடம்புரி சங்கும் வச்சுருக்காங்க. வளம்புரி சங்கு பார்த்திங்கன்னா 1000 ருபீஸுங்க. வளம்புரி சங்குலேயே வந்து இது ஒரிஜினலுங்க, ரெண்டுமே ஒரிஜினல் பார்த்திங்கன்னா. வளம்புரி சங்கில் சின்னதும் சின்ன பீஸும் வச்சுருக்காங்க, அது வந்து ப்ரைஸ் டிஃபர் ஆகும். பெரிய பீஸ் தான் வந்து 1000 ருபீஸ். இது பார்த்திங்கன்னா இடம்புரி சங்கு, இடம்புரி சங்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1200. அதுலேயும் வந்து நமக்கு சின்ன சைஸும் கிடைக்குது. ஸோ இது ரெண்டுமே ஒரிஜினல் தான், இதில் வந்து நிறைய பீசஸ் கூட அவங்க வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிராஸ் ஐடல் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குங்க. குட்டி குட்டி ஐடல்ஸ் பெரிய பீசஸ் வரைக்கும் நிறைய வச்சுருக்காங்க. இந்த கோமாதெல்லாம் பார்த்திங்கன்னா 600 ருபீஸ், 900 அந்த மாதிரி ப்ரைஸ்க்கு சைஸ்க்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகும். அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹேண்டிக்ராஃப்ட் ஐட்டம்ஸ், இதெல்லாமே வந்து கையில் பண்ண பொருட்கள். இதெல்லாமே கல் உடைக்கிற மாதிரி, அப்புறம் சமைக்கிற மாதிரி, இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஷோ பீசஸ்லாம் நிறையா இருக்குங்க. ஷோ பீஸ் வந்து இங்கே எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறது, ஷோ பீஸ்னு வரும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏ ஐடல் கலெக்ஷன்ஸ் கூட இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா பிராஸ் ஐடல்ஸ் வந்து இந்த மாதிரி பீசஸ்லாம் பார்த்திங்கன்னா, அதாவது ரங்கநாதர் மாதிரி, அப்புறம் கிருஷ்ணர் நிற்கிற மாதிரி உட்கார மாதிரி பேபி கிருஷ்ணர் நிறைய வச்சுருக்காங்க. பிராஸ் ஐடல்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி கிருஷ்ணர்லேருந்து ஆரம்பித்து பெரிய கிருஷ்ணர் வரைக்கும் இருக்குங்க. அதாவது ஒரு ஐடல்னு கிடையாது, எல்லா ஐடலுமே வச்சுருக்காங்க. எல்லா ஐடல்லையுமே வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. நமக்கு ஒரு பூஜா ரூம்க்கும் வச்சுக்கலாம், எது இல்லை இது ஷோ பீஸ் மாதிரியும் வச்சுக்கலாம், இல்லை வால் ஹேங்கிங்கில் மாட்டிக்கிற மாதிரி பீசஸ் கூட நிறைய வச்சுருக்காங்க பிராஸில். ஸோ இந்த மாதிரி ஐடல் கலெக்ஷன்ஸ் கூட இங்கே நிறையா இருக்குங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், எல்லா ஐடல்ஸுக்குமே கிட்டத்தட்ட எல்லா ஐடல்ஸும் வச்சுருக்காங்க. சின்ன சின்ன பீஸ்லேருந்து, அதாவது ரொம்ப ரொம்ப குட்டியாக ஹேண்டியாக இருக்கிற பீஸ்லேருந்து பெரிய பீஸ் வரைக்கும், அதாவது ரொம்ப ரொம்ப பெரிய சைஸில் வரைக்கும் நமக்கு வச்சுருக்காங்க. ப்ரைஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி டிஃபர் ஆகும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாக் மெட்டலுங்க, வால் ஹேங்கிங்கில் ஆரம்பித்து ஸ்டாச்சு வரைக்கும் இருக்குது. பிளாக் மெட்டல் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 100 ருபீஸ். இதெல்லாமே வந்து வால் ஹேங்கிங், அப்புறம் டோர் ஹேங்கிங் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். வாஸ்துக்காக சில பேர் மாட்டுவாங்க. வாஸ்து பீசஸ் கூட இங்கே நிறைய வச்சுருக்காங்க, அதாவது வாஸ்துக்கு தேவையான திங்ஸ் கூட இங்கே நிறையா இருக்குது. இந்த எலிஃபெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ்லாம் கூட நம்ம வாங்கிக்கலாம், இல்லை பேரா கூட வாங்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சின்ன சைஸு கூட இருக்குது. நம்ம இப்போ காட்டுறது எல்லாமே பெரிய சைஸில் இருக்கிறது எல்லாமே வந்து சின்ன சைஸ்லேயும் இருக்குது. அந்த எலிஃபென்ட் பார்த்திங்கன்னா 600 ருபீஸ் ஈச்சுங்க, இது பார்த்திங்கன்னா 900. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் ஆஃப் டிசைன்ஸ் வரும்போது நமக்கு ப்ரைஸும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி டிஃபர் ஆகுது. இந்த பிளாக் மெட்டல்லையும் பார்த்திங்கன்னா நிறைய ஐடல்ஸ் வச்சுருக்காங்க, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்.
காளி, விநாயகர், அப்புறம் சாய்பாபா, அந்த மாதிரி நிறைய புத்தா ஷோ பீசஸ் கூட நிறைய இருக்குது. ஸ்டாண்டிங் விநாயகர், டான்ஸிங் விநாயகர்னு நிறைய இருக்குங்க. பெரிய பெரிய பீசஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வால் ஹேங்கிங்ஸ். சிலர் வந்து இந்த வெறும் விநாயகருக்கு முகம் மட்டும் இருக்கிற மாதிரி பீசஸ்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி பீசஸ் நிறைய வச்சுருக்காங்க. அதாவது சின்ன சின்ன பீசஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா வால் ஹேங்கிங் தான். இது ரொம்ப க்யூட்டாக இருந்தது, ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டுங்க. இதெல்லாமே பார்க்குறக்கு வந்து பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது. வால் ஹேங்கிங்ஸ் வந்து ரொம்ப நிறைய வச்சுருக்காங்க இங்கே. ஷோ பீஸ்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த பீஸ் பார்த்திங்கன்னா 2350 சாய்பாபா பீஸ். இதுலேயும் வந்து சின்ன பீஸும் நிறைய வச்சுருக்காங்க. இதெல்லாமே பார்த்திங்கன்னா பிளாக் மெட்டலில் இருக்கிற பெரிய பெரிய ஐடல்ஸுங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். ரொம்ப ரொம்ப பெரிய ஐடல்ஸுங்க இதெல்லாமே. பார்த்திங்கன்னா சரஸ்வதியில் ஆரம்பித்து கிருஷ்ணர், ராதே கிருஷ்ணா வரைக்கும் நிறைய வச்சுருக்காங்க. பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருக்காங்க. பார்த்திங்கனாவே தெரியும் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்ட்டு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒயிட் மெட்டலுங்க. ஒயிட் மெட்டல்லையும் அவ்வளோ க்யூட்டான பீசஸ் நிறையா இருக்குது. ஷோ பீசஸ்லேருந்து நிறைய வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஊஞ்சல். இது வந்து நான் ஐடல் வச்சு காட்டியிருக்கேன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஊஞ்சல் பார்த்திங்கன்னா 700 ருபீஸுங்க. இதுலேயும் வந்து சின்ன சைஸும் இருக்குது. இந்த ஊஞ்சலில் சின்ன சைஸ் கூட வச்சுருக்காங்க. ஒயிட் மெட்டல்லையும் வந்து நிறைய ஷோ பீசஸும் இருக்குது, ஐடல் கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க. ஷோ பீசஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹார்ஸ், அப்புறம் நிறைய வந்து எலிஃபெண்ட் வெரைட்டிஸ், அப்புறம் இந்த ஒரு விநாயகர் ரொம்ப க்யூட்டாக இருந்தது, ஈஸி சேரில் உட்காந்துருக்கிற மாதிரி 2150 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு இதெல்லாம் 10% டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குதுங்க. ஸோ வந்து ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. இந்த டிஸ்கவுண்ட் வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா நமக்கு சீசனுக்கு தகுந்த மாதிரி அவங்க சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ வந்து 10% டிஸ்கவுண்ட்டில் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒயிட் மெட்டலில் இருக்கிற ஐடல்ஸுங்க. ராதே கிருஷ்ணா, அப்புறம் சாய்பாபா, அந்த மாதிரி நிறைய ஐடல்ஸ் வச்சுருக்காங்க. ஒயிட் மெட்டல்லையும் நிறைய வால் ஹேங்கிங்ஸ் இருக்குது. இந்த வால் ஹேங்கிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 180 ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு நார்மலாக ஃப்ளவர் வால் ஹேங்கிங்ஸ்லேருந்து ஐடல் வால் ஹேங்கிங்ஸ் வரைக்கும் நிறைய வச்சுருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எல்லாம் செம க்யூட்டாக இருக்குங்க. ஸோ நமக்கு இந்த மாதிரி ஐடல் கலெக்ஷன்ஸ்க்குன்ட்டு பார்க்கும்போது ரொம்ப யூனிக்காக இருக்குது. நிறைய பீசஸும் இருக்குது. அதாவது நமக்கு பல்காகவும் எடுத்துக்கலாம், சிங்கிள் பீஸாகவும் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஐடல் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதாவது ஒரே மெட்டலில் இல்லாமல், பிராஸில் மட்டும் இல்லாமல், பிளாக் மெட்டல், ஒயிட் மெட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெட்டல்ஸில் இருக்கிறனால நமக்கு சூஸ் பண்ணிக்கிறதுக்கும் ஷாப் பண்ணிக்கிறதுக்கும் அவ்வளோ ஈஸியாக இருக்குது. நமக்கு சூஸ் பண்ணிக்கிறதுக்கும், அதாவது இதுதான்ட்டு போகாமல் நமக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நமக்கு இருக்குது பார்க்குறதுக்கு. இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஜேட் ஸ்டோன்ஸுங்க. ஒரு ஸ்டோனில் பண்ண ஸ்டாச்சூஸ், ஐடல்ஸ், இதெல்லாமே செம க்யூட்டாக இருந்தது. ஸோ இது வந்து ப்ரைஸ் வந்து செம்ம ஏதோ கிராமுக்கு தகுந்த மாதிரி அவங்க ப்ரைஸ் டிஃபர் பண்ணுறாங்க. ஸோ செம க்யூட்டாக இருந்தது. இந்த மாதிரி பீசஸ் கூட வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த விநாயகர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோனில் பண்ண விநாயகருங்க. இந்த சிவன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன் ஸ்டோனில் பண்ண பீசஸ் எல்லாமே. இதோட வந்து உங்களுக்கு அந்த வேலை பார்த்தாவே தெரியும் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது, எவ்வளோ நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட நிறைய வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் வேசஸ், இதாவது இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிராஸ்லங்க. பிராஸில் பண்ணால் ஃப்ளவர் வேசஸ், அப்புறம் இதெல்லாமே பூஜை ஐட்டம்ஸ், ஃப்ளவர் வேசஸ், அப்புறம் நிறைய விளக்கு வெரைட்டிஸ் நிறைய வச்சுருக்காங்க. பூஜை ரூம்க்கு தேவையான மணி, விளக்கு, இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. அதாவது விளக்கு வெரைட்டிஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் சொன்னாங்க. அந்த மாதிரி விளக்கு கூட குபேர விளக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நிறைய விளக்கு வெரைட்டிஸ்லேயே நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு சூஸியாக அந்த மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து பார்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கு. குட்டி குட்டி விளக்குலேருந்து நமக்கு டெய்லி யூஸ் பண்ணுற விளக்கு வரைக்கும் நிறைய பூஜை ரூம்க்கு தேவையான ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பூஜா ரூம்க்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குங்க. அதாவது பூஜா ஐட்டம்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நிறைய கலெக்ஷன்ஸ் கிடையாது. ஆனால் இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக வச்சுருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஒரு பீஸோட ஒரு பீஸ் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஹாஃப் ஆஃப் த செக்ஷன் தான். இதுலேயே வந்து விளக்குலேயும் சரி, நமக்கு அந்த ஹோல்டர் சாம்பிராணி போகிற ஹோல்டர்லேயும் சரி, நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது அதுலேயே வந்து பார்த்திங்கனாவே தெரியும். ஸோ அப்புறம் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெட்டல்ஸ்லேயும் கூட உங்களுக்கு கிச்சனுக்கு தேவையான ஃப்ளாஸ்க்ஸோ இல்லை செம்பு வெரைட்டிஸ்லாம் அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து ரொம்ப ரொம்ப கலெக்ஷன்ஸ் வந்து ஜாஸ்தி இல்லைனாலும் இருக்கிற கலெக்ஷன்ஸ் நல்லா வச்சுருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஐம்பொன் வகைகள்ங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா அவங்க ஹேண்ட்மேடாக பண்ணுறது, அது அவங்களே கஸ்டமைஸ் பண்ணி பண்ணியிருக்கிற ஜுவல்லரிஸ் இதெல்லாமே இந்த மாதிரி பேர்ஸ்லேயும் இருக்குது, கிறிஸ்டல்ஸ்லேயும் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே அவங்களே மேட் பண்ணுறது தான். இந்த மாதிரி ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் கூட அவங்கக்கிட்ட இருக்குது.
இதெல்லாமே அவங்க மேட் பண்ண, அவங்க ஓன் டிசைன் பண்ண ஜுவல்ரிஸ் இதெல்லாமே. இதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணி சொல்கிற மாதிரி இருந்தாலும் அவங்க அந்த மாதிரி பண்ணி தராங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகுது. இதிலே வந்து பேங்கிள்ஸ் நிறையா இருக்குது, அப்புறம் கிறிஸ்டல்ஸில் நிறைய வச்சுருக்காங்க. அது வந்து ஸோ அந்த கிறிஸ்டல்ஸ் நம்ம எடுத்து பெண்டன்ட் கொடுத்தா கூட அவங்க அந்த மாதிரி கூட ஜாயின் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் நிறைய பேக் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க, ஜூட் பேக்ஸ் இருக்குது, அப்புறம் பவுச்சஸ் இருக்குது, மொபைல் பவுச்சஸ் இருக்குது, ஹேண்ட்பேக் வெரைட்டிஸ் பார்த்திங்கனாலும் ஜூட் பேக்லேயும் நிறைய வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங் ஸ்டாச்சூஸ், அப்புறம் இந்த மாதிரி ஸ்டாச்சூஸ் எல்லாம் சிலர் வந்து பூஜா ரூமில் கூட வைப்பாங்க, சிலர் வந்து ஷோ பீசஸாக கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டாச்சூஸ் ஸ்டாண்டிங் ஸ்டாச்சூஸும் கூட நிறைய வச்சுருக்காங்க. ஐடல்ஸ் கலெக்ஷன்ஸில் இல்லாமல் இந்த மாதிரி ஷோ பீஸ்க்கு தேவையான பீசஸ் கூட நிறைய வச்சுருக்காங்க. இதெல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு மார்பிளில் பண்ணதாக இருக்கணும், ஹேண்ட்கிராஃப்டை அதாவது கிளேயில் பண்ணதாக நிறைய ஷோ பீசஸ் எல்லாமே கூட நிறைய இருக்குது. இதெல்லாமே செட்டாக சிலர் கலெக்ட் பண்ணுவாங்க, அதாவது மியூசிக்கல் விநாயகர், டான்ஸிங் விநாயகர், அப்புறம் இந்த மாதிரி பேண்ட் செட், இதெல்லாமே வந்து சிலர் செட்டாக கலெக்ட் பண்ணி ஷோ பீசஸில் வைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஷாப் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உடனில் பண்ண சில ஷோ பீசஸ், அப்புறம் நமக்கு பென் ஸ்டாண்ட்ஸ் அந்த மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க இங்கே ஜாஸ்தி கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. அதாவது ஒரே வெரைட்டி இல்லாமல் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. உடன்லேயே வந்து நிறைய பெயிண்டிங்ஸ் பண்ண வெரைட்டிஸ், இதெல்லாமே கேண்டில் ஹோல்டர்ஸுங்க, மேலே கேண்டில் இருக்குது, ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. நம்ம அந்த கேப்பில் அந்த கேண்டில் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க அது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் பீசஸ், அதாவது கேண்டில் ஹோல்டர்லாம் வந்து நமக்கு ஒரு உடன் பீஸில் நான் பார்த்ததில்லை, இங்கே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. ஸோ ஷோ பீஸ் வந்து இங்கே நிறைய வச்சுருக்காங்க. ஷோ பீஸ்னு பார்க்கும்போது நம்ம ஷோ கேஸில் வைக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, நம்ம யூஸ் பண்ணிக்கிற பீசஸும் வந்து இங்கே நிறைய வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அக்குபஞ்சர் நமக்கு பண்ணுற அந்த கைக்கு பண்ணுற அக்குபஞ்சர் பால்ஸ் எல்லாம் கூட இங்கே நிறைய இருக்குது. இந்த மாதிரி பாடி மசாஜர், அக்குபஞ்சர் பால்ஸ், அப்புறம் நிறைய ஃப்ரேம்ஸ், ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், அப்புறம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா அக்குபஞ்சர் அதாவது பாடி மசாஜிங்க்கு தேவையான டூல்ஸ் தான் இதெல்லாமே. அப்புறம் இதெல்லாமே பாடி ஸ்க்ராச்சஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி உட்டன் பவுல்ஸ் எல்லாமே நிறைய இருந்துச்சுங்க. ஸோ இதெல்லாமே சைஸ் அண்ட் டிசைனுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து இங்கே ப்ரைஸ் டிஃப்ராகுது. ஸோ உள்ளே ஏதாவது மிரர் ஒர்க் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ப்ரைஸ் டிஃப்ராகுது. ஸோ இந்த மாதிரி கிட்ஸுக்கு வந்து தேவையான சில என்ன சொல்கிறது டாய் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் கலர்ஸ் தான் எல்லாமே. ஸோ இதெல்லாமே நமக்கு ஈக்கோ ஃப்ரெண்ட்லி அண்ட் ஆல்சோ வந்து கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி தான். இந்த எந்த பெயிண்ட்டோ அதெல்லாமே வந்து நமக்கு அதுக்கு எடுத்து கிடையாது, நல்லது தான், வெஜிடபிள் கலர்ஸ் தான் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி நிறைய பீசஸ் இருக்குது. அப்புறம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஷோ பீசஸ் ரொம்ப க்யூட்டாக ஃப்ளவர்ஸ் வச்சுக்கிற மாதிரிங்க. இதெல்லாமே பின்னாடி நம்ம ஒரு ஃப்ளவர் வச்சுக்கலாம், அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். ஸோ ப்ரைஸும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ரீசனபிள் ப்ரைஸ் தான் எல்லாமே. இது இந்த மாதிரி நிறைய பீசஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிராஸில் வந்து இந்த மாதிரி ஷோ பீசஸ் கூட இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா 1780, இந்த மாட்டு வண்டி பார்த்திங்கன்னா 1700ங்க. அது சின்னது வந்து 700 அண்ட் பெருசு வந்து 1980 சம்திங். அந்த மாதிரி பீசஸ் இந்த மாதிரி நிறைய பிராஸ்லேயும் வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உட்லேயும் நிறைய வச்சுருக்காங்க இந்த மாதிரி வால் ஹேங்கிங்ஸ், அப்புறம் தோரன், வால் தோரன்ஸ் எல்லாமே நிறையா இருக்குங்க. இதுவும் வந்து நமக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் டிஃபர் ஆகுது. நமக்கு இதில் சின்ன சைஸ்லேயும் இருக்குது, பெரிய சைஸில் அதாவது பெரிய லாங் தோரன்ஸ் கூட நிறைய வச்சுருக்காங்க. அதுலேயும் வந்து டிஃப்ரெண்ட் சைஸ்லேயும் நிறைய வச்சிருக்காங்க, டிசைன்ஸ்லயும் நிறைய வச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா செக் ஆட்டுற மாதிரி இருக்கிற ஷோ பீசஸ் எல்லாம் மரத்துல பண்ணது, இதெல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருந்தால் ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.